இயக்குனர் வெற்றிமாறனின் மைல்ஸ் டு கோ 25 அத்தியாயங்கள் முற்றிலும் இலவசம். விகடன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மனித சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடிப்படையாக இருக்கிற விஷயம் கல்வி. அதனால தான் தன்னுடைய குழந்தைகளுக்கு அந்த கல்வியை எப்படியாவது சரியான விதத்தில் புகட்டிடணும் அப்படின்னு எல்லா பெற்றோர்களும் ஆசைப்படுறாங்க. அதிலும் குறிப்பாக மருத்துவ படிப்பு அப்படிங்கிறது நடுத்தர மற்றும் எளிய பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கனவு. தன்னுடைய குழந்தையை எப்படியாவது கஷ்டப்பட்டு டாக்டர் ஆக்கிடணும் அப்படிங்கிற கனவு இன்றைக்கு வரைக்குமே எளிய குடும்பத்து பெற்றோர்களுக்கு அதிகமாக இருக்குது. கல்லுடைத்து கூலி வேலை செய்து எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை கஷ்டப்பட்டு படிக்க அனுப்புகிறாங்க. இப்படி படிக்க அனுப்பப்பட்ட பல கனவுகளுடைய கல்லூரிக்கு சென்ற சில மாணவர்கள் இறந்தும் போயிருக்காங்க. அதில் மர்மமான முறையில் இறந்து போன 3 மாணவர்களுடைய வழக்கு என்னவா இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரியில் இறந்து போன டாக்டர் கண்ணனினுடைய வழக்கு. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தான் கண்ணனுடைய சொந்த ஊர். கண்ணனின் அப்பா முருகேசன் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கவர். சின்ன வயசுலேருந்தே கண்ணனுக்கு மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை நிறைய இருந்திருக்கு. அதன்படியே கஷ்டப்பட்டு படித்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் 2013 2019 வரை MBBS படித்து முடிச்சிருக்காரு. MBBS முடித்த கண்ணனுக்கு மேற்படிப்பு படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்திருக்கு. அதனால் குழந்தைகள் சம்பந்தமான மருத்துவ படிப்பு இல்லைன்னா மருந்துகள் சம்பந்தமான மருத்துவ படிப்பு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷன் வந்திருக்கு அவருக்கு. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, குழந்தைகள் சம்மந்தமாக நான் படிக்கலை, ஏன்னால் ஏதாவது ஒரு குழந்தைக்கு சிகிச்சை எடுத்து அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால் அதை தாங்கிக்க முடியாது. MD படிக்கணும் அப்படின்னாலுமே மருந்துகள் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். இது தொடர்பாக அவருடைய சீனியர்கள் மற்றும் பேராசிரியர்களிடம் கலந்து பேசி தான் ஆர்த்தோ படிக்கலாம் அப்படிங்கிற முடிவையே எடுத்திருக்கார் கண்ணன். கண்ணன் குறித்து கண்ணனினுடைய சகோதரர் பொறியாளர் விஷ்ணுவர்தனிடம் பேசினோம். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே கண்ணனுக்கு மருத்துவம் படிக்கிறதுல ரொம்ப ஆசை. அவர் அதன்படியே தஞ்சாவூர் காலேஜில் மருத்துவம் படித்தார். அதன் பிறகு தான் அவர் ஆர்த்தோ படிக்கலான்னு முடிவு செஞ்சார். அவர் ஆர்த்தோ படிக்கலான்னு முடிவு பண்ணோடனே வெளி மாநிலங்களுக்கு சென்று படிக்க வேண்டாம் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே சொன்னோம். அதன்படி அவருமே சம்மதிச்சார். அந்த சூழலில் தான் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி ஆர்த்தோ படிப்புக்கு சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணணும். அவருமே நீட்காக ரொம்ப தீவிரமாக படித்து நீட் கிளியர் பண்ணி சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரியிலேயே ஆர்த்தோலையும் சேர்ந்தார். கடந்த ஜூன் 1 தான் கண்ணன் கல்லூரியில் சேர்ந்தார். அப்பா அம்மாவோட தினமும் ஃபோன் பேசுகிற பழக்கம் கண்ணனுக்கு இருந்தது. டெய்லியும் அப்பா அம்மாட்ட ஃபோன் பேசிகிட்டே தான் இருப்பார். இந்த சூழலில் தான் கண்ணனுக்கு திருமணம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி திருச்சியை சேர்ந்த ஒரு டாக்டரை கண்ணனுக்கு திருமணத்திற்கும் பேசி முடித்தோம். அது எல்லாத்துலேயுமே கண்ணனுக்கும் முழு சம்மதம் இருந்தது. அவர் தொடர்ச்சியாக அந்த பெண்ணுடனும் பேசிகிட்டு இருந்தார், எங்கள் அப்பா அம்மாவோடையும் பேசிகிட்டே தான் இருந்தார். கடந்த 19 இரவு கூட எங்கள் அம்மா முத்துலட்சுமிக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. அதன் பிறகு அவர் தூங்க போனப்போ கூட காலையில் 4:30 டியூட்டிக்கு போகிறதுக்காக அலாரமும் வச்சுட்டு தான் படுத்திருக்காரு. இதற்கிடையில் தான் எங்களுக்கு தகவல் வந்தது, அவர் 3வது மாடியிலேருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு. இதை எங்களால் நம்பவே முடியல, ரொம்ப அதிர்ச்சியாகவும் மிகப்பெரிய மன உளைச்சலாகவும் இருந்தது எங்களுக்கு அதை கேட்டுட்டு அப்படின்றாரு அவங்க அண்ணன். ஆனால் அவர் 3வது மாடியிலிருந்து குதித்ததற்கான எந்த சிசிடிவி ஆதாரங்களுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க காவல்துறை. மேலும் கண்ணன் 1:30 அளவுக்கு ஹாஸ்டலுக்குள்ளே நுழைஞ்சதுக்கான ஆதாரம் மட்டும்தான் சிசிடிவியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க காவல்துறை. பிரேத பரிசோதனையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்ணனினுடைய உடலில் நிறைய காயங்கள் இருக்குது, ஆனால் அவர் தலையில் எந்த அடியுமே பட்டதுக்கான ஆதாரங்களே இல்லை. பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்லேயே தலையில் அடிபடலை அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு காவல்துறை சார்பாக எங்கள்கிட்ட ஃபோனில் சொல்கிறாங்க. இது குறித்து காவல்துறையிட்ட நாங்கள் கேட்டோம். ஒருவேளை தவறி விழுந்து அவர் இறந்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டோம். அதற்குமே எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை அப்படின்னு தான் காவல்துறை எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. பணிச்சுமையினாலேயோ இல்லை காதல் தொழிலினாலேயோ அவர் இறந்திருக்கலாம்னு செய்திகள் அடிபடுது. இதெல்லாம் ரொம்பவே பொய்யான ஒரு தகவல்கள் தான். கண்ணன் மிகவும் நேசித்த ஒரு தொழில் தான் மருத்துவத்துறை. அதனால் அதில் பணிச்சுமை வர அளவுக்கு கண்ணனுக்கு வாய்ப்பே கிடையாது. மேலும் பணிகளை அவர் செய்யக்கூடிய ஒருத்தர் தான், சுமையாக கருதக்கூடிய ஒரு ஆளே கிடையாது. காதல் தோல்வி அப்படியா இருக்கிறதுக்கும் வாய்ப்பே இல்லை. ஏன்னால் காதல் தோல்வி இருந்திருந்தால் அவருக்கு மனம் பேசி முடிக்கப்பட்ட பெண்ணோட அவர் மணிக்கணக்கில் பேசணும்னு எந்த அவசியமுமே கிடையாது. என் தம்பியினுடைய அஸ்தியை கரைத்த பிறகு நாங்கள் இது குறித்து ரொம்ப தீவிரமான விசாரணையில் இறங்க போகிறோம். இதற்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். என் சகோதரனின் மரணத்தில் இருக்கிற மர்ம முடிச்சுக்களை எப்படியாவது அவிழ்த்தே தீரணும் அப்படின்னு சொல்கிறாரு கண்ணனினுடைய சகோதரர். கண்ணனுடைய சகோதரர் வச்ச மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னென்னா, கல்லூரி நிர்வாகமும் விடுதியில் இருந்தவர்களும் கண்ணனின் மரணம் குறித்து வெளிப்படைய எதுவுமே பேசலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் கண்ணனினுடைய சகோதரர் ரொம்பவே அழுத்தமாக வச்சுருக்கார். சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்திருந்த தமிழ்நாடு சமாஜ்வாதி கட்சியினுடைய மாநில தலைவர் தாமோதரன் யாதவ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மருத்துவர் கண்ணனினுடைய மரணம் எங்களுக்கு ரொம்பவே சந்தேகத்தை கிளப்பியிருக்கு. இது குறித்து பேராசிரியர் டீன் உள்ளிட்ட யாருமே வெளிப்படையான தகவல்களை சொல்கிறதே இல்லை. எங்களுக்கு இதில் 2-3 சந்தேகங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, 1, தமிழ்நாடு முழுக்கவே
மிகப்பெரிய கல்வி கொள்ளைகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழலில் மருத்துவ மேற்படிப்பு சீட்டுக்கான விலை வந்து 2 கோடி ரூபாய்க்கும் வரையும் பேரம் பேசப்படுது. அது ஒரு சந்தேகம். இன்னொன்று, சென்னை ஐஐடி மற்றும் டெல்லி எய்ம்ஸ்களில் நடக்கிற மாதிரி கல்வியில் நடக்கிற கௌரவ கொலைகள் எதுவும் நிகழ்ந்திருக்கிறா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எங்களுக்கு இந்த விஷயத்தில் எழுது. ஏனென்றால் முறையான தகவல்களை யாருமே சொல்கிறதில்ல. அன்னைக்கு 11:30 அளவுக்கு தான் வேலையை முடிச்சுட்டு கண்ணன் அவர்கள் வந்திருக்காரு. அந்த சூழலில் அவருடைய அறையில் ப்ராக்டிக்கலுக்காக செஞ்சு வச்சிருந்த பொருட்கள் எல்லாம் சேதாரமாயிருக்கு. இது குறித்து அவர் விடுதியில் ஒரு வாக்குவாதத்திலையும் ஈடுபட்டிருக்காருன்னு சொல்லி விடுதியிலேருந்து நமக்கு தகவல் கிடச்சிருக்கு. இது எல்லாவற்றை பற்றியுமே முழுமையான விசாரணை நடந்ததா அப்படிங்கிறது தெரியல. கண்ணனினுடைய மரணம் குறித்து நிறைய ஆவணங்களை நாங்கள் சேகரிச்சிட்ருக்கோம். இது குறித்த விசாரணைக்கு ரொம்ப தீவிரமாக நாங்கள் வழிகோடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தாமோதரன் யாதவ். சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் ரவீந்திரநாத் இது குறித்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, மருத்துவர் கண்ணனினுடைய மரணம் குறித்து நிறைய காரணங்கள் முன்வைக்கப்படுது. வேலைப்பழு, காதல் தோல்வி மற்றும் மருத்துவ சீட்டு விவகாரம், இப்படி பல விஷயங்கள் சொல்லப்படுது. இதில் எது உண்மை அப்படிங்கிறது நமக்கு இதுவரைக்கும் தெரியலை. காவல்துறை இது குறித்து ரொம்ப தீவிரமான விசாரணையில் இறங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப முக்கியமான ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னா, மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான பணிச்சுமையை குறைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை ரொம்ப அழுத்தமாகவே பதிவு செஞ்சிருக்கார் டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள். இது குறித்து பெயர் குறிப்பிடப்பட விரும்பாத சில மருத்துவ நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிஎம்இ வந்து 2ஆம் கட்ட கவுன்சிலிங் நடக்கிறதுக்கான, அதாவது மருத்துவ மேல்படிப்புக்கான 2ஆம் கட்ட கவுன்சிலிங் நடைபெறுவதற்கான உத்தரவை டிஎம்இ வழங்கியிருக்காங்க. கடந்த ஆண்டு வரைக்கும் இந்த உத்தரவு எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல் கவுன்சிலிங்கில் இடம் கிடைக்காதவர்கள் மட்டும்தான் 2ஆம் கவுன்சிலிங்கில் சேர்ந்துப்பாங்க. ஆனால் இந்த வருடம் 2ஆவது கட்ட கவுன்சிலிங்கில் நேரடியாகவே பலர் கலந்துக்கிற ஒரு வாய்ப்பை உருவாக்கியிருக்காங்க. மொத்தம் 734 மருத்துவ சீட்டுகளுக்காக இந்த கவுன்சிலிங் நடைபெறும். இது எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்ப தான் ஒரு சின்ன சந்தேகம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பெயர் குறிப்பிட விரும்பாத சில மருத்துவ நிர்வாகிகள். மேலும் அந்த பெயர் குறிப்பிட விரும்பாத மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதற்கு முன்பும் இதே போல் கல்லூரியில் மரணங்கள் நிகழ்ந்திருக்கு. ஆனால் அதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறது கண்டறியப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மரணத்தில் காரணங்களே கண்டறியப்படாதது தான் மிகவும் மர்மமாகவும் அதே சமயம் பலருக்கும் அதிர்ச்சியும் கிளப்பிக்கிட்டே இருக்குது. இவையெல்லாம் மாறணும் அப்படின்னா முறையான விசாரணை கமிஷன் ஏற்படுத்தி விசாரணை நிகழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முன்பெல்லாம் வட இந்தியாவுக்கு சென்று படிக்கக்கூடிய தமிழக மாணவர்கள் இறப்பது தான் நமக்கு செய்தியாக கிடச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்திலேயே தமிழக மாணவர்கள் நிறைய பேர், அதுவும் மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்கள் இறப்பதுங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு. இந்த போக்கை எப்படியாவது நிறுத்தணும். இதையெல்லாம் தாண்டி எம்பிபிஎஸ் இறுதியாண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பணிச்சுமையும் கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் தாண்டி அவர்கள் குறிப்பிடுற மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, முன்பு அரசு மருத்துவர்களுக்கு மேற்படிப்பில் 50% இடஒதுக்கீடு இருந்தது. ஆனால் நீட்டுக்கு பிறகு அந்த கோட்டா இல்லை. இதனால வட இந்தியா மாணவர்கள் நிறைய பேர் வந்து இங்க படிச்சுட்டு அவங்க ஊருக்கு போய் மருத்துவம் பார்க்க போயிடுறாங்க. இதனால் நம்மக்கிட்ட ஸ்பெஷலிஸ்ட் குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த சூழலில் இது போன்ற மரணங்கள் நிகழ்கிறது மேலும் நம்மளுடைய சமூகத்துக்கே ஒரு பின்னடைவை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மருத்துவர்கள். இது குறித்து மருத்துவ கவுன்சிலிங் செலெக்ஷன் கமிட்டியின் செயலாளர் டாக்டர் செல்வராஜ் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, COVID-19 காரணமாக முதுகலை மருத்துவ மேற்படிப்புக்கான கவுன்சிலிங்கில் ஒரு சின்ன மாற்றத்தை அரசு உத்தரவின்படி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அது என்ன அப்படின்னா, முதல் கட்ட கவுன்சிலிங்கில் கலந்துக்காதவங்க கூட 2ஆவது கட்ட கவுன்சிலிங்கில் நேரடியாக கலந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முறையை மாற்றி அமைச்சிருக்கோம். ஆனால் டாக்டர் கண்ணனினுடைய இடம் அவர் இல்லாததுனால யாருக்கும் கொடுக்கப்பட முடியாது. ஏனென்றால் அவருடைய கோட்டா வந்து ஆல் இந்திய கோட்டா, அதனால் மருத்துவர் கண்ணனினுடைய இடம் நிரப்பப்படாமல் தான் இருக்கும் அப்படிங்கிற கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஒட்டுமொத்த சர்ச்சை குறித்துமே ஸ்டான்லி அரசு மருத்துவமனையினுடைய டீன் திரு பாலாஜி அவர்கள்ட்ட பேசணும். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மரணம் குறித்து, அதாவது மருத்துவர் கண்ணனினுடைய மரணம் குறித்து விசாரிக்க துறைத்தலைவர்கள் 5 பேர் கொண்ட ஒரு கமிட்டியை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அந்த கமிட்டி தன்னுடைய விசாரணையை செய்து கொண்டிருக்காங்க. கண்ணன் அவர்கள் வந்து COVID-19 பணிக்காக வேலை செஞ்ச ஒருத்தர். அதன் பிறகு தன்னை தனிமைப்படுத்தியும் கொண்டுள்ளார். இதை தவிர இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. அந்த 5 பேர் கொண்ட குழு எங்களுக்கு தரக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் தான் அடுத்த கட்ட விஷயங்களை பற்றி பேச முடியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காரு. மதுரை மருத்துவக் கல்லூரியில் மரணித்த உதயராஜ் அவர்களுடைய வழக்கு. மதுரை மருத்துவக் கல்லூரியில் மயக்கவியல் துறையில் முதுகலை படிப்பு படித்து கொண்டிருந்தவர் உதயராஜ். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை சேர்ந்த உதயராஜ் கடந்த செப்டம்பர் மாதம் தன் உடலில் மயக்க ஊசியை செலுத்தி தற்கொலை செய்து கொண்டார். அவர் தன்னோட தற்கொலைக்கு காரணமாக அதிக பணிச்சுமைதான் காரணம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு தற்கொலை செய்துகிட்டார்.
இந்த சூழலில் தான் இந்த மரணம் குறித்து கொஞ்சம் சர்ச்சை நிலவுச்சு, இதை பற்றிய விசாரணைகள் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. இந்த சூழலில் மருத்துவர் ரவீந்திரநாத் தலைமையில் இருக்கிற மருத்துவர் சங்கம் இது குறித்து எங்களுக்கு மர்மம் இருக்கிறதா தெரியுது, இது குறித்து ஒரு நீடித்த விசாரணை வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உதயராஜின் குடும்பத்தினர் சார்பில் எந்த புகாரும் காவல்துறைக்கு வைக்காதனால கடைசியில் இந்த வழக்கு தற்கொலை வழக்காகவே முடித்து வைக்கப்பட்டது. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் உயிரிழந்த திருப்பூரைச் சேர்ந்த சரவணன் அவர்களுடைய வழக்கு. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் முதுகலை மருத்துவம் படித்தவர்தான் திருப்பூரைச் சேர்ந்த சரவணன். அவர் தனது அறையில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தது 2016 மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. அவர் இறந்ததற்கான காரணமாக காவல்துறை தரப்பில் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, சரவணன் அவர்கள் தனக்குத்தானே விஷ ஊசியை செலுத்தி கொண்டு தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவர் தற்கொலை செய்து கொண்டதற்கான தடயங்கள் எதுவுமே இல்லை, அவருடைய மரணத்தில் வேறு யாரோ சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் அறிக்கை வெளியானது. இந்த சூழலில் தான் தற்கொலை வழக்காக பதியப்பட்டிருந்த சரவணனின் வழக்கு கொலை வழக்காக மாற்றி பதியப்பட்டது. இந்த சூழலில் அவருடைய மரணம் குறித்து கடந்த 4 விசாரணை நடந்துக்கிட்டே இருக்குது. இதுவரைக்கும் யார் கொலை செய்தார்கள், அந்த கொலையில் என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயம் துளியும் கண்டறியப்படவில்லை. சரவணனுடைய வழக்கு இப்போ என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவருடைய மாமா சரவணகுமார்கிட்ட பேசணும். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரவணனுடைய வழக்கு கொலை தான் அப்படின்னு சொன்ன பிறகுமே காவல்துறை தரப்பிலிருந்து துரிதமான விசாரணைகள் எதுவுமே நடக்கலை. இந்த நிலையில் தான் நாங்கள் டெல்லி ஹைகோர்ட்டில் வழக்கு தொடுத்தோம். நாங்கள் வழக்கு தொடுத்துமே எங்களுக்கு எதிராக பெரிய பெரிய வழக்கறிஞர்கள்லாம் வாதாட ஆரம்பித்தாங்க. இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்கணும்னு நாங்கள் ஒரு கோரிக்கையை வச்சோம். அதுவும் எந்த அளவில் இருக்குன்னே தெரில. இந்த நிலையில் தான் சரவணனுடைய வழக்கை மற்ற வழக்குகள் மாதிரி ஒரு சாதாரணமான நிலையிலேயே இவங்க நடத்திட்டு இருந்தாங்க. 4 இந்த வழக்கு விசாரணைகள் போய்கிட்டு இருந்துமே இதுவரைக்கும் எந்த நீதியும் கிடைக்கல. இதுக்கு மேலேயும் நீதி கிடைக்கும்ங்கிற நம்பிக்கையே எங்களுக்கு போயிடுச்சு. சரவணன் ரொம்பவே திறமையாக படிக்கக்கூடிய ஒரு மாணவன். எந்த கோச்சிங்குமே போகாமல் வீட்டிலேயே படித்து தான் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் சீட் கிடைச்சது அவருக்கு. அவருக்கு எம்டி சீட் கிடச்சி அவர் அந்த கல்லூரிக்கு போய் சேர்ந்த 10வது அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தி வந்தது எங்களையெல்லாம் ரொம்பவே உலுக்கி போட்டுருச்சு. இதில் தான் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயம் ஒரு சந்தேகத்தை கிளப்பிகிட்டே இருக்குது. என்ன அது அப்படின்னா, சரவணனை கவுன்சிலிங்க்கு கூப்பிட்ட அதே நாளில் அவருடைய சீட்டுக்கு வேற ஒரு மாணவரையும் இவங்க கவுன்சிலிங்க்கு தவறுதலாக கூப்பிட்டுட்டாங்க. அப்போது அந்த மாணவர்கிட்ட என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, சரவணன் ஒருவேளை இந்த சீட்டுக்கு எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்பவே அந்த மாணவர் சரவணனோட ஒரு பிரச்சனையை செஞ்சாரு. அப்பயே எங்க ஊர்ல இருக்கவங்கலாம் சொன்னாங்க, இந்த விஷயத்தை நீங்க லேஸ்ல விடாதீங்க, ஏனென்றால் இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு மாஃபியா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்க அதை அப்போ பெருசா எடுத்துக்கல. ஆனால் சரவணன் இறந்த பிறகுதான் இது எங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. நாங்க சரவணனுடைய உடலை அங்கிருந்து வாங்கியிருக்கவே கூடாது, இதை ஒரு பெரிய பிரச்சனையா நாங்க அப்பவே ஏற்படுத்திருக்கணும். ஆனால் நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சோம். இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு அந்த நியாயமே கிடைக்கல. சரவணனுடைய மரணத்தை இன்னைக்கு வரைக்கும் ஏற்றுக்க முடியாத அவங்களுடைய பெற்றோர்கள் வீட்டில் ஒரு புகைப்படம் கூட அவருடைய புகைப்படத்துக்கு கூட மாலை அணிவிக்கல. இன்னும் சரவணன் இறந்ததை இங்கே யாருமே நம்ப முடியல. டெல்லியில் இந்த வழக்கு நடந்ததால் எங்களால் அடிக்கடி அங்கே போய் தங்கி இந்த வழக்குக்காக போராட முடியலை. எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையே போயிருச்சு. தமிழக அரசு தாமாக முன்வந்து சரவணனுடைய வழக்கை எடுத்து எங்களுக்கு நியாயம் கிடைக்க செய்யணும் அப்படின்னு ரொம்பவே வேதனையோடு தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சார் சரவணகுமார். கண்ணன், உதயராஜ் மற்றும் சரவணன் இவர்கள் 3 முதுகலை மருத்துவ படிப்புக்காக சென்ற மாணவர்கள். இவருடைய மரணம் எல்லாம் தற்கொலையா கொலையாங்கிறது அறியப்படாமலே அவருடைய பெற்றோர்கள் இன்றைக்கு வரைக்குமே பரிதவிப்போடு இருக்காங்க. இப்படி மாணவர்களுடைய மரணம் ஏற்படுவது என்பது மாணவர்களுக்கு மட்டுமில்லாமல் தமிழக மக்களுக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தும். இதுபோன்ற வழக்கு விசாரணைகளில் கூடுதல் கவனம் செலுத்தி எளிய மக்களுக்கான நியாயம் கிடைக்கிறதுக்கு அரசு என்றைக்குமே துணை நிற்கணும் அப்படிங்கிறது தான் பெற்றோருடைய எதிர்பார்ப்பு. அதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. இந்த வழக்குகள் எல்லாம் இன்னும் பல வருடங்களுக்கு எடுத்துச் செல்லப்படாமல் கூடிய விரைவிலேயே அவர்களுக்கு நீதி கிடைக்கணும். அது கிடைக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். இதுபோன்ற சமூகம் சார்ந்த மற்றும் அரசியல் வீடியோக்களை பார்க்குறதுக்கு விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.